குடும்ப வன்முறை பற்றி குடும்பத்தில் பேச முடியலன்னு வெளியே வந்தால் இங்கேயும் பல நெருக்கடி, நேர நெருக்கடி, அரங்க நெருக்கடி, இது குறிப்பிட்டு தான் குடும்பத்தில் பேச வேண்டியிருக்கு. நம்முடைய அன்பு தலைவர் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவதற்கு இடையூறாக இல்லாமல் ஒரு சில செய்திகளை மட்டும். வந்து பொதுவாக பொம்பளை பிள்ளைங்களை பொத்தி பொத்தி வளர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம குடும்பத்தில் சொல்லி சொல்லி வளர்க்குறோம். பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் இருக்க ஆம்பளை பசங்களை தான் வந்து ரொம்ப சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். இங்கே பழமொழிகள், கதைகள், புராணங்கள் அனைத்துமே பெண்களுக்கு எதிராகத்தான் வடிவமைக்கப்பட்டது. சாதாரணமாக ஒரு பழமொழி, ஜான் பிள்ளை ஆனாலும் ஜான் வயர் ஒரு பிள்ளை இருந்தால் இன்னும் என்ன செய்ய போகிறத வச்சு வேணா சர்க்கஸில் வேணால் சேர்த்துடலாம். அதில் ஒரு ஆம்பளை திமிரு, ஜான் பிள்ளை ஆனாலும் உண்டி சுருங்குதல் பெண்டிருக்கு அழகு, பெண்கள் கொஞ்சமாக சாப்பிடணுமா, இது ஒரு முதுமொழி. இன்னைக்கு நிலைமையில் எல்லாருமே குறைச்சி சாப்பிட்றதுதான் நல்லது. சர்க்கரைன்னு வந்த பிறகு உண்டி சுருங்குதல் அனைவருக்கும் அழகு. இதை தொடர் வாசிக்கவர்கள் ஒன்று ரெண்டு படங்களை பற்றி சொன்னாங்க, அதுக்கு எதிர்மறையான கதைகளும் கூட எதிர்மரபும் தமிழில் இருந்துக்கிட்டு தான் வருது. நீங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி எல்லாம் நீங்கள் ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து குண்டலகேசின்னு ஒரு கதை, அதனுடைய அதை தழுவி தான் மந்திரி குமாரின்னு ஒரு படம் எடுத்தாங்க, இப்போ கூட பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மனைவியை கொள்வதற்காக கணவன் அழைத்து கொண்டு போகிற பொழுது பாடுகிற பாட்டு தான் வாராய் நீ வாராய், போகுவிடம் வெகு தூரம் இல்லைன்னு மலை உச்சியில் அழைச்சிட்டு போய் கீழே தள்ளுறதுக்காக கூட்டு போகிறான். இந்த பொண்ணு அது தெரியாமல் ஆகா மாறுதம் வீசுதுன்னு இல்லை இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகுது. அவன் சொல்கிறான், இதனிலும் ஆனந்தம் காண்கிறவன் காட்டுறவா அப்படின்னு கூட்டு போனவுடனே, பொதுவாகவே நான் அடி எல்லா மேடைகளையும் சொல்கிறது உண்டு, ஆண்களை விட பெண்களுக்கு கூறு உணர்ச்சி அதிகம். நாங்கள் கூட பட்டிமன்றத்தில் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆம்பளை கக்கன்னு சிரிப்பாங்க, இப்போ பெண்கள் வந்து எதுக்கு சிரிக்கணுமோ அதுக்கு மட்டும் சிரிப்பாங்க. ஆனால் அதுக்கு கூட உரிமை இல்லை பாருங்கள் நாட்டில், பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில் விரிச்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த படத்தில் என்ன முடியும்னா, குண்டலகேசி கதையும் அதுதான், மந்திரி குமாரின் கதையும் அதுதான், உச்சிக்கு கூட்டு போனால் வெளிப்படையாக சொல்கிறான் உன்னை பிடிச்சி கீழே தள்ளி கொல்ல போகிறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு டக்குன்னு ஒரு கோரிக்கை வச்சா, மாமா கடைசியாக ஒரு ஆசை, உங்களை ஒரு மூணு சுற்றி சுற்றி வந்து உங்கள் காலில் விழுந்த பிறகு என்னை பிடிச்சி தள்ளி விடுங்கன்னு கேட்டிருக்கான் அந்த பிள்ளை. சரின் இவனை நம்பி மூணு சுற்றி சுற்றி வதக்குன்னு அவனை பிடிச்சி கீழே தள்ளிட்டு கீழே இறங்கி வந்துட்டு. நம்ம குண்டலகேசி கதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு, நலாயினி கதை, சாவித்ரி கதை மட்டும் இல்லை, குண்டலகேசிகளின் கதையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் மாலை நேரங்களில் நீதிபதிகள் சீரியஸாக சட்ட புத்தகத்தை படிக்கிறத விட சீரியல் பார்த்து அதே சென்டிமெண்ட்டோட வந்து தீர்ப்பு சொல்வது தான் அதிகமாக இருக்கு. அதனால தான் ஒரு நீதிபதி சொல்கிறாரு, தாலியை கலட்டுவது கூட வன்முறை தான். நீட் தேர்வில் பல பிள்ளைகளுடைய தாலியை கலட்டி வச்சுட்டு போக சொல்லியிருக்கேன், இதை என்ன கணக்கில் சேர்க்கிறதுன்னு தெரியலை. இந்த தாலி சென்டிமெண்ட்டை மிகப்பெரிய வன்முறை, ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சார். ஒரு சமீபத்தில் வந்த படம் தான், ஒரு கதாநாயகன் கதாநாயகியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த அம்மா என்ன பண்ணு, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் பாம்பு புத்தில் பால் ஊற்றிக்கிட்டே இருக்கும், அது வச்சா கூட எடுத்து குடிக்கும், உள்ள ஊற்றுனா எப்படி குடிக்கும்னு தெரியலை, ஒரு இதில் கூட வச்சுட்டு வரலாம், பாம்பு பால் குடிக்காதுன்னு வேலை சொல்கிறாங்க, அது பாலை ஊற்றிக்கிட்டே இருக்கும், இவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரியாது இவன் அந்த பெண்ணை அடிக்கிறது. கடைசி அந்த பாம்புக்கு எப்படியோ யாரோ எஸ்எம்எஸ் போட்டு விட்டாங்க, உன்னுடைய பக்தையை அவன் டெய்லி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த பாம்பு இவனை போட்டு தள்ளிடுறதுன்னு இவன் கிளம்பி வந்து மாடிப்படி வழியாக ஏறி கரெக்டாக அவனை குத்த போகிறப்ப அந்த அம்மா உள்ளே வந்துடும். உள்ளே வந்து எந்த கையால் பாம்புக்கு பால் ஊற்றுனுச்சோ அதே கையால் புருஷனுக்கும் பால் கொடுக்க வரும். அதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான் நடத்திடுச்சு போல இருக்கு, ரெண்டையும் நான் தான் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க டைரக்டர் நிற்கிறார், பாம்பு வந்து படம் எடுத்து அவனை கொத்தலான்னு காலுக்கிட்ட வரும் பொழுது கதாநாயகி குனிஞ்சு அந்த சொம்பை கொடுக்கும் பொழுது பட்டாரு தாலி வந்து விழுவுது. டைரக்டர் அங்கே தான் வேலை செய்கிறார், பாம்பு தாலி புருஷங்காலு, பாம்பு தாலி புருஷங்காலு, டக்குன்னு பாம்பு பகுத்தறிவோட யோசிக்குதுங்க, ஆகா தப்பு பண்ண பார்த்தோமே, நம்ம இவனை போட்டு தள்ளிட்டா நம்ம பக்தையுடைய தாலி அறிந்து போயிருமேனு அப்படியே சர்ன்னு திரும்பி போயிருதுங்க. இந்த படம் என்னென்ன வேணும்னா நான் கீழே இறங்க பிறகு சொல்லுங்க. இது மாதிரி ஒரு படம் இல்லை, எத்தனை படங்கள் பெண்களுக்கு எதிராக அதை சொல்கிற. சமீபத்தில் நம்ம கட்சி வேலையாக உசல் முடிக்கு போகும்பொழுது ஒரு அப்பா அம்மா ஒரு பொம்பளை பிள்ளைய கோச்சிக்கிட்டு வந்துடுச்சு போல இருக்கு. அந்த அம்மா புத்தி சொல்லுது,
விடுவியே பொம்பளை பொழப்புனாலே அப்படித்தான். அயோக்கிய பயலோ குடிகார பயலோ குடிகெடுத்த பயலோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டா கஷ்டப்பட்டு வாழ்ந்து தாண்டி ஆகணும் அப்படி சொன்னது பெரிய காமெடி இல்லை. இப்போ மொப்பளை கட்டிக்கிட்டு நான் வாழலையா? இதை விட ஒரு சிறந்த சர்டிஃபிகேட் புருஷனுக்கு யாராவது கொடுக்க முடியுமா? இப்போ நான் சொல்ல வந்த காமெடி அது இல்லை. இந்த பக்கத்தில் உட்காந்து கூறுகட்டவன் சொல்கிறான், அப்படி எடுத்து சொல்லு, இவனை தான் கூறுகட்டவன் அயோக்கிய பையன் அப்படின்னு சொல்லுது. நீ சாதாரணமாக குடும்பத்தில் வந்து ஒரு நீங்கள் வாசித்து கட்டுரையில் சொல்லியிருக்கிறாங்க, பெண்கள் அடிப்பதை அவங்களே ஏற்றுக்கிற மாதிரி உருவாக்குகிற ஊடகங்கள், பழமொழிகள், புராணங்கள், கதைகள், இது எல்லாவற்றையும் ஒரு மறு வாசிப்புக்கு உள்ளாக்க வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு ஒரு புதுமை பித்தன் அகலிகையும் சீதையும் முன்னிறுத்தி சாப விமோச்சனம் என்று ஒரு கதையை எழுதிவிட்டு போனான். அநேகமாக இப்போ எழுதியிருந்தாருன்னா ஒரு சங்கம் வச்சுருக்காங்க, மனம் புண்படுவோர் சங்கம்னு. நம்ம பல சங்கம் வச்சுருக்கோம், உலகத்தில் எது நடந்தாலும் எங்களுக்கு மனசு புண்பட்டு போச்சு, மனசு புண்பட்டு போச்சு, மனசு புண்பட்டு போச்சு. இல்லை நண்பர்களை அனைத்தையும் ஒரு மறுபரிசீலனைக்கு இன்னொரு பக்கம் எதிர் மரபுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழில் சங்க இலக்கிய காலத்திலேயே நிறைய பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. திருக்குறளில் கூட காதல் பற்றி நிறைய இருந்தாலும் கூட ஒரு இடத்துல வள்ளுவன் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறான், காதல் என்பது காவடியை போல இருக்க வேண்டும். காதலுக்கும் காவடிக்கும் என்ன ஐயனே சம்பந்தம்னு கேட்டால், காவடியின் இரு முனைகளும் எப்படி ஒத்து சமமாக இருக்கிறதோ அதுபோல ஆண் பெண் காதலும் சமமாக இருந்தால்தான் அது காதல் என்று கூட வள்ளுவன் பேசுகிறார். இத்தகைய எதிர் மரபுகளை முன்னெடுத்து சென்று இத்தோட அருள்மொழி சொன்னது போல சனாதனம் அல்லது வர்ணாச்சிரமம் என்பதெல்லாம் மிக மோசமான பெண்ணடிமைத்தனத்தினுடைய பிம்பங்கள் என்கிற முறையில் மதவெறிக்கு எதிராகவும் ஜாதி வெறிக்கு எதிராகவும் இந்த மண் விடுதலைக்காக போராடுகிற அனைவரும் பெண் விடுதலைக்காகவும் சேர்ந்து போராட வேண்டும் என்று கேட்டு மண் பார்த்து நடப்பதுதான் பெண்ணுக்கு அழகு என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் இந்த செங்கொடிதான் சோவியத் யூனியனில வாலண்டினா என்கிற பெண்ணை மின்னிலே நிறுத்தி அழகு பார்த்தது.